தளபதி எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான தளபதியை பார்க்கலாம். நீங்கள் அனிருத்தோட மியூசிக்கும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவரை பற்றி என்னங்க சொல்ல வேண்டியது, சூப்பராக பண்ணியிருக்காருங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்றது, ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த ரேஞ்சில் இருக்கு, அவ்வளோ இருக்கு. புரியல ப்ரோ, சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ, எல்லாமே செம்மையாக தெரியும். கத்தி கத்தி தொண்டை பொந்து தான் பாக்கி. இதுக்கப்புறம் எல்லாருமே நாஸ்தி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கௌதம் வாசுதேவன் என்னன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஐயோ அதை தாங்க சொல்லுமே, சஞ்சய் டட் அர்ஜுன் சார், ஐயோ அவர் ஆக்ஷன் கேங்னு சொல்கிறத பொய்யே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் அந்த தெரிக்கு அந்த வேர்ட்ஸ் தியேட்டரே பாசமாக பர்ஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ சவுண்ட், அவ்வளோ ஒரு எஃபெக்ட். வேறு லெவல் முடியல எங்களால், புரியல. இல்லை ப்ரோ, அவரோட அந்த மேனரிசமே இல்லை படத்தில், தளபதியாதுன்னு அந்த மாதிரி ஒரு நகைக்கு சூப்பராக ரோல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு படம். இன்னும் விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கும் டிக்கெட் கிடைக்கல, அதனால் முழு ரிவ்யூ எதுக்கும் வராது. படம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இது வரைக்கும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யாருமே எடுக்கல, அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டாடுறாங்க. இருக்கிற ஆளுங்க ஹை ப்ரொஃபைலான ஆளுங்கள் தான் டிக்கெட் கிடச்சிருக்கு, அவங்களே உறைஞ்சி போய் உக்காந்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் விஜய் சார்கிட்ட மிஸ் பண்ண அந்த லவ்வு, அந்த ஆக்டிங்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர் வேலையை சரியாக செஞ்சுருக்கிறாரு. பட்டு கதைப்படி பார்த்தீங்கன்னா, கதையோட முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, இது லியோவா இல்லை பார்த்தியா அப்படின்றத அந்த கட்டை விழுத்து முதல்ல சில பேருக்கு தெரிஞ்சதுனால இதை அந்த ஓப்பன் ஆகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. அது சில பேருக்கு லாக இருக்கும், ஆனால் படத்தில் உக்காந்து பார்த்தா ஜாலியாகவே பார்க்கலாம், படம் நல்லாவே இருக்குது. கேள்வி இந்த கேளுங்க, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் லோகேஷ் கனகராஜ் கலக்கினாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அன்பரிவோட படமாக மாறிடுச்சு. அன்பரிவு தான் ஃபுல்லாக படத்தில் எல்லாமே ஸ்டைலு எல்லாமே இருக்குது. எல்சிவி கனெக்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் கேட்டுட்டோமே எல்சியை கனெக்ட் பண்ணணுமே அப்படின்றதுனால லாஸ்ட்டாக ஃபோனு கொடுத்து கமல் சாரை பேச வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் சுப்பிரமணியை மறக்காமல் பாருங்கள், சுப்பிரமணியன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. விக்ரம் வேற, இது வேற ப்ரோ. விக்ரம் வந்து கதை பைசா போகுது, ஆக்ஷன் பைசா வருது, ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது. ஜெயிலரை பீட் பண்ணணும்னு சொல்லலாம் ப்ரோ, ஏன்னா ஜெயிலரை பீட் பண்ண நம்மளே பீட் பண்ணிக்கலாம். வாரிசை பீட் பண்ணணும் சொல்லலாம், மாஸ்டர் பீட் பண்ண சொல்லலாம், எதுக்கு கான்ட்ரவர்சி. த்ரிஷா விஜய் ஒரு சீன் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேட்டரே சைலண்ட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, எல்லா தேட்டரும் ஆஃப். நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆவரேஜ் தான் ப்ரோ, விக்ரம் லெவல் இல்லை ப்ரோ, எதிர்பார்த்த அளவு. எல்சியூ அது போய் பார்த்தா தான் ப்ரோ, ஆனால் அங்கே போகுது ப்ரோ. விஜய் ஆக்டிங் ஓகே ப்ரோ, ஆனால் இது விக்ரம் லெவல் எதிர்பார்த்தது இல்லை ப்ரோ. ப்ரோ மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, செம்மையாக ப்ரோ, நான் செம்மையாக நடிச்சிருக்காரு. அது படத்தை பார்க்கலாம் ப்ரோ, ஏன்னா செம்ம ப்ரோ, அதெல்லாம் குறையே இல்லை, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வழக்கத விட இது வேற லெவலில் இருக்குது, தளபதிக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது, வேற லெவலில் இருக்குது ப்ரோ, வேற லெவலில் இருக்குது ப்ரோ. தளபதி ஆக்டிங் பற்றி பேசுகிறீங்க, வேற லெவலில் இருக்குது. மட்டும் அந்த படத்தை பார்க்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது, ஒவ்வொரு ஆக்டர்ஸும் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸோட ஹார்ட் ஒர்க்காக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, தேட்டருக்கு மட்டும் வந்து பாருங்கள், படத்தை வேற நீங்கள் ஓடிடிக்கு வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது உங்கள் சாய்ஸ். பட் தேட்டர் விசிட் மஸ்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன், படத்தில் ரெண்டு சீனான டெக்னீஷியன்ஸ் ஒர்க்குக்காக மட்டுமே நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். நீங்கள் தளபதி ரசிகராக இல்லை அப்படின்னாலுமே படத்தை எந்தளவுக்கு எடுத்திருக்காங்க, நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கை வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவும் நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. கண்டிப்பாக ப்ரோ, ஹைப் ஓவராக கொடுத்தாங்க, ஏன்னா வந்து நானே ஸ்டார்டிங் பார்த்தேன், ஓவர் ஹைப்பில் போதே கொஞ்சம் பண்ணால் கூட உடனே எல்லாம் வந்துடுவானுங்க, இப்படி இப்படி இறக்கிறதுக்கு இது இதுன்னுவாங்க. ஆனால் இதில் இறக்குற மாதிரிலாம் இல்லை, சும்மா சொல்கிறாங்க செகண்ட் ஹாஃப் லாக் கேக்குன்னு. ஃபஸ்ட் ஹாஃப் தளபதி இன்ட்ரோ வரைக்கும் ஸ்லோவாக வரும், அங்கே ஏறும், அங்கே ஏறின படம் ஐபிட்ச் அப்படியே எண்டு வரைக்கும் ஐபிட்ச்சில் போயிட்டே இருக்குது. என்னது ப்ரோ, ப்ரோ ஜெயிலர் நம்ம தலைவர் தான் ப்ரோ, அவரும் அவர் நல்லா நடித்தார், நல்லா படம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம அடிச்சிருவோம் ப்ரோ, கன்ஃபார்மாக தாண்டிடலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது,
இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்காத மாதிரிலாம் மாதிரிலாம் இல்லை, சும்மா நானே ஸ்டார்டிங் வந்து வீட்டில் கூப்பிட்டு வரலாமனு யோசித்தேன். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன். ரொம்ப சுத்து வளைச்ச ஸ்டோரிலாம் இல்லை, 6 to 60 கன்ஃபார்ம் எல்லாருக்கும் புரியும், எல்லாம் பார்க்கலாம். பிஜம் சூப்பர் ப்ரோ. அனிருத்தை பற்றி சொல்லவே வேணாம், நார்மலாகவே அவர் நார்மல் படத்தையே வந்து அவர் தூக்கி விடுவார் பிஜம்மால். இது ஆல்ரெடி பிஜம் இல்லைனாலே வந்து இது பிஜம் இல்லாமே நீங்கள் ஒரு சீனெல்லாம் காட்டினீங்க, ஒரு சில சீனெல்லாம் காட்டலாம். இந்த சீன்லாம் பிஜம் இல்லாமே நடிப்புலேயே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லாக தான் ப்ரோ கொடுப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா நீ தளபதி ஃபேன் ஃபுல்லாக கொடுக்குறேன்னு தான் சொல்லுவானுங்க. அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள், எல்லோரும் வந்து பார்க்கட்டும், எல்லோரும் வந்து அவங்க ரிவ்யூவை கொடுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. வேறு லெவல் ப்ரோ. அதான் ப்ரோ, நான் பாய்ஸ் வரட்டும் தான் பார்க்க முடியும்னு தான் நினச்சேன், நானே சொல்கிறேனே. ஏன்னா வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் கூப்பிட்டு போவேன், ஆனால் அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா வந்து கதை சுற்றி சுற்றி வரும் அப்படி இப்படின்னு நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு போவேன், அவங்களே பிடிக்கும், கண்டிப்பாக வேறு லெவல். ஆ பார்க்கலாம், ஃபேமிலி வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலிங்க உட்காந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம். ஓகே, தளபதி படனாலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷனல் இருக்கும் இந்த படத்தில். இதில் அவரோட ஆக்டிங்க்கு கண்டிப்பாக அவார்டு வாங்குவார், ஏன்னா அவர் வந்து அவரோட படமாக இதை திருப்பலை, கதைக்காக அவர் திரும்பியிருக்கிறாரு. அதனால் அவரோட ஆக்டிங்காக மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பார்க்கலாம், அந்த சென்டிமெண்ட் சீனாக நிறைய இருக்குது, அதனால தான் சில பேருக்கு புரியலை. ஓகே, லோகி சார் சொன்னார் 100% வந்து என்னோட படமா இருக்கும் அப்படின்னு. ஆமா, இது 100% லோகியோட படம், லாஸ்டா எல்சியு கனெக்ட் பண்ணி ஆகணுமேன்ற மாதிரி கனெக்ட் பண்ணதுனால சில பேர் எதிர்ப்பு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணது. ஒருத்தர் கண்டிப்பா இருக்கு, அதாவது வந்து நம்ம ட்விஸ்டும் இருக்கு, படம் நல்லா மாசாவும் இருக்கு, நல்லா பண்ணிருக்காப்ல படம் பார்த்ததுக்கு. அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. கில்லிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், சூப்பராக வந்துருக்கு. அர்ஜுன் சார் இருக்கு, ஸ்கிரீன் அர்ஜுன் சார், சஞ்சய் தத் சார் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க, மன்சூர்லிங்கன் சார் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. சில மொமெண்ட்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில மொமெண்ட்ஸ் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு படம். பட் கண்டிப்பாக எல்லாரும் ஒன் டைம் வாட்ச் 100% லோகேஷ் கனகராஜ் தளபதியை நம்ம இனிமேல் இப்படி தான் பார்ப்போம்னு நினச்ச ரோல் தான் பண்ணியிருக்காங்க. தளபதி அழுகுறாரு, கதறாரு, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு ஹாஃப்லையுமே மொமெண்ட் இல்லை, ஃபைவ் சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அனி மியூசிக், லோகேஷ் ஸ்க்ரீன் பிளேவா, ரைட்டிங் வைஸ் வந்து விக்ரம் கைதி விட கொஞ்சம் கம்மி தான், அது ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ் முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடைசியாக அவர் அதான் சொல்கிறேன்ல, தளபதி விஜய்ங்கிற அந்த ஒரு க்ரௌனை தூக்கி வச்சுட்டு ஆக்டர் விஜயாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய, அது வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அங்கே இருக்குது, அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. அது ஒரு தமிழ் சினிமாக்கே ஒரு ஒரு புது புதுமையான ஒரு சீக்வன்ஸாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ். ஐனா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் படுது, ஓகேவா? ஸோ ஐனாவின் குடும்பங்கள் கொண்டாடும் கொண்டாட்டமாக இருக்குது. அண்ட் மியூசிக் பேசிக்கலி விஜய் சார் ஆக்டிங் எவ்ரிதிங் வாஸ் நைஸ். யூ கேன் கோ அண்ட் வாட்ச். செகண்ட் ஹாஃப் லைட்டா லாக் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய்ட் இட். Yeah, it was very nice, like fight and everything. I enjoyed it. இல்ல இதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க படம் தான் பார்க்கணும். அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டட், அவர் வந்து இருக்கிறதே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி தெரியாது, ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. அவரோட ஒர்க் சின்ன பார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. அவர் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கில் பார்த்ததில்ல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சரி, அர்ஜுன் சாரா, அவர் வந்து சின்ன வயசில் நான் ஒரு ஃபேனாக இருந்தேன், இப்போ அவர் வந்து படத்தை நான் பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் சொல்கிறேன், இப்போ தளபதிக்கு மட்டுமேன்ற இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் படத்தில் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அர்ஜுன் சாருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவருக்கான பீஜம்ஸ், அவருக்கான ஸ்டன்ஸு, அவருக்கான ஆட்டிடியூடு, ரொம்ப படத்தை ரொம்ப சூப்பராக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அர்ஜுன்காகவும் நீங்கள் யார் ஃபேனாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம் தியேட்டரில்.
இல்லை ப்ரோ, லேக்ன்றது எந்த இதுவுமே இல்லை, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் படத்தோட எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து வச்சிருக்கீங்களோ அதுதான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் என்ன கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுவேன்னா, இது படத்தை வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருக்காரு. ஆஸ் அ டேரக்டர் பாயிண்ட்லேருந்து இது இந்த படம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கம்மி மாதிரி தெரியலாம். எனக்கு ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அந்த ஹோல் படம் பயங்கரமாக ஃபேமிலிக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸ்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக மைனஸ் எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் பெருசாக இம்பாக்ட் பண்ணல படம் ஃபுல்ல. விஜய் இந்த மாதிரி பார்த்ததில்ல, இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல. ரோல் ஸ்க்ரீன்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சொல்றாங்களா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்ல பாருங்க, அது நான் சொல்ல மாட்டேன். அது தெரியாம தெரியாம போய் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிற போது பயங்கரமா இருக்கு. அது வந்து சொல்லி ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸ்டோரி டெல்லிங் தான் இது ஒரு பீக்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி தான், பெரிய புது ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங் ஒரு பீக். அதாவது பயங்கரமா அதுதான் ஸ்டோரி டெல்லிங். ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா பார்க்கணும். பரபரப்பரன்னு போயிட்டே இருக்கு, ஸ்லோ லேக் அப்படிலாம் எதுவும் நினைக்கிறது. அர்ஜுன் ஆக்டிங் எப்பயும் போல அவர் தலை வேற லெவல். ஆக்ஷன் கிங்க அவர் வெறித்தனமாக வச்சு பண்ணுறாரு. அனிருத் பிஜிஎம்லாம் வேற மாதிரி ப்ரோ. ஒரு ஒருத்தர் என்ட்ரிக்கும் சஞ்சய் தட் என்ட்ரியாக இருக்கட்டும், அரால் தாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், தளபதிக்கு ஒருத்தன் வச்சு சம்பவம் ப்ரோ. சூப்பராக எல்சி தான் ப்ரோ. தளபதி டிஃப்ரெண்டாக இருக்காரு, வேற லெவல். சொல்ல வேணும் அனிருத் வேற லெவல், சூப்பராக இருக்கு பாருங்க, வேற லெவல். உண்மையை சொன்னால் அடிப்பீங்க போல, நல்லா இருக்கு. திருசாலாம் உயிரோட தான் இருக்கிறாங்க, இந்த கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகும். ஓகேவா? சூப்பராக இருக்கு அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து சூப்பராக இருக்குது. ஓகேவா? படம் 5 நாள் 1000 கோடி எல்லாரும் எழுதுங்க, படத்தை ஜெயிக்க வைப்போம். அதான் இதில் வந்து எங்கள் அர்ஜுன் அண்ணன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் அண்ணன் தான் அதிக ஸ்கோப்பு. சஞ்சய் தசுதார் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப்பு, யாருக்குமே கம்மியாக கொடுக்கல. ஏன்னா அவர் விசுவாசத்தை நம்பி வாழ்கிறவர். லோகேஷ் கனகராஜ் வந்து மனிதாபிமானத்தையும் தனக்கு ஒருத்தன் 1 ரூபா பின்ன முன்னாடி கொடுத்துருந்தா கூட அவனை முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி கொடுத்துருந்தா கூட முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். அதனால் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. பட்டம் வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். என் புள்ள அது ரெண்டாவது புள்ள அனிருத்து. ஆமாம், அது சூப்பராக பண்ணியிருக்கு. நான் ரெடி தான் வரவா செம்மையாக கலக்கிட்ட தம்பி. பாட்டா அந்த பிஜிஎம் கிஜிஎம் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்கிற. அப்படி அதில் எந்த குறையும் கிடையாது. நிறைய டேரக்டர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே படம் பண்ணிட்டு வேலை இல்லை, அவங்கள கைவிட்டக்கூடாது. அதுக்கெல்லாம் கைவிட்டக்கூடாதுன்னா லோகேஷ் கனகராஜ் எல்லாத்துக்கும் ஒரு சீனை போட்டு நீங்களாம் தமிழ்நாட்டிலே இருங்க, வேற எந்த நாட்டுக்கும் போயிடாதீங்கன்னு அவங்களுக்குலாம் ஒரு சீனை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சமுத்திரக்கணி அண்ணனை வந்து தெலுங்கில் கொடுத்துட்டோம், நிறைய தெலுங்கில் தான் பண்ணுறாரு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற டேரக்டருங்க எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு சீனை கொடுத்து நம்ம நாட்டிலே நம்ம வச்சுக்குவோம் மேக்ஸிமம். மன்சூர் அண்ணன் வந்து அவர் தான் டேர்னிங் பாயிண்ட்டு. எங்கள் அண்ணன் சூப்பரு, உண்மையாலுமே மனிதனாக வாழக்கூடிய மிகப்பெருந்த சிறந்த மனிதர். ஆனால் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஏன்னா முத படத்துலேருந்து நம்ம வில்லனாகவே பார்த்துட்டோமா, அவரோட மனிதாபிமானம் தெரியாது. அவர் தான் இந்த கதையே எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஏற்கனவே படம் பார்க்க வந்திருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்டு. மன்சூர் அலிகான அண்ணன் தான். ஓகேவா?